வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் இன்ஃபினிட். கடந்த ரெண்டு நாளா பிக் பாஸ்ல ஒரே சென்டிமெண்ட்ஸ் இருன்னு சொல்லலாம். இது வெறும் பிக் பாஸ் நாலஞ்சு கண்டஸ்டன்ட் யாரும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ கான்டாக்டும் பண்ண முடியாது, போன்லயும் பேச முடியாது, அந்த மாதிரி தான் இருந்தது. பட் 73வது நாள் நடந்ததும் வேறு. வையாபுரியோட வைஃப் மற்றும் அவங்க குழந்தைங்க ரெண்டு பேரும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாங்க. இது திடீர்னு பார்த்த வையாபுரி அதிர்ச்சி ஆனாரு, லைட்டா கண்ணும் கலங்கிட்டாரு. அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஜாலியா பேசிட்டு இருந்தாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிந்து மாதவியோட ஃப்ரெண்ட்ஸும் வந்தாங்க. அண்ட் ஹரிஷ் கல்யாணோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் வந்தாங்க. இவங்க மூணு பேரோட ஃபேமிலியும் மீட் பண்ணதுனால எல்லாம் சந்தோஷமா இருந்தாங்க. திரும்ப மறுநாள் 74வது எபிசோடு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு பெரியவர் நுழையிறாரு. அதை பார்த்துட்டு ஸ்னேகன் ஆகிறாரு. அதுலயே தெரிஞ்சிருக்கும் அவர் ஸ்னேகனோட அப்பான்ட்டு. பல வருஷம் கழிச்சு ஸ்னேகன் அவங்க அப்பாவை மீட் பண்றாரு. அதுக்கப்புறம் ஸ்னேகன் ஆகிறத பார்த்து ஆத்தி, ஜூலி, கணேஷ், ஆரவ், வையாபுரி, சுஜான் எல்லாம் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு ஒரே சென்டிமெண்ட் சீன் தான் சொல்லலாம். சுஜா வந்து ரொம்ப உருக்கமா பேசினாங்க. தனக்கு அப்பா சின்ன வயசுலயே ஓடி போயிட்டாரு, ஆனா நீங்க இந்த அளவுக்கு உங்க பையனை வளர்த்துருக்கீங்கன்னு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்னேகன் பிக் பாஸ் வீட்டை விட்டு போன பிறகு கணேஷ் வெங்கட்ராமனுடைய வைஃப் நிஷா வந்தாங்க. அவங்களும் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் கிட்ட எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு பாய் பாய் சொல்லிட்டு போனாங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் எபிசோட் ஃபுல்லா ஜாலியா தாங்க போச்சு. மீதி இருக்கிற கண்டஸ்டன்ட்டையும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பாப்பாங்கன்னு இனி வேற எபிசோட பாக்கலாம். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு மறக்காம தமிழ் இன்ஃபினிட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.